சார் நீங்கள் என்ன லக்னம் சார்? தாய் வழி தான் கர்மா. என்ன லக்னம் சார் நீங்கள்? சார் நாலாம் இடத்துல சந்திரம் போட்டீங்கன்னா திருப்பி பத்தாம் பாவ கர்மா எங்கே வருங்க? கும்பலக்கிறதுக்கு நாலு சந்திரம் போடுங்க, ரிஷபத்தில் சந்திரம் போட்டுக்குங்க, ரிஷபத்தில் சந்திரம் போட்டுக்குங்க. என்னங்க பார்க்கலாம் பத்தாம் பாவ கர்மாவை எங்கே வரும்? அங்கேயே தான் வரும் சார். நீங்கள் தாய் வழியில் பிறந்தீங்க, கர்மா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நாலாம் இடத்துல தாய், நாலாம் இடத்துல தாய் போட்டுக்குங்க எல்லா லக்னத்துக்கு. சார் உங்கள் உங்கள் லக்னத்துக்கெல்லாம் நாலாம் இடம் தாய் வச்சுக்கோங்க. என்னங்க பத்தாம் பாவம் சார்? உங்கள் லக்னமே வருதா? அப்போ எல்லாமே தாயுடைய பணிக்கூடத்துலேருந்து வரும்போதே கர்மா சுமந்து தான் வந்துக்கிறோம். அந்த தாய் பெற்ற தான் இந்த லக்னம்ங்கிறது. நாலாம் பாவத்துலேருந்து பத்தாம் பாவம் என்னங்க? உங்கள் ஜென்ம லக்னம் வருதா? சார் நாலாம் இடம் வந்து தாய் ஸ்தானம், அந்த இடத்துல சந்திரனை போட்டுக்குங்க. அந்த இடத்துலேருந்து பத்தாம் பாவம் என்னன்னீங்கன்னா அது என்ன லக்னமாக வரும், அவங்களோட ஜென்ம லக்னம் வருதா? சார் எல்லாத்துக்குமே அங்கிருந்தா சார் உருவாச்சு. முந்தா நாள் தான் அம்மா இருக்கும்போது தான் சொன்னேன், தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன்னா என்ன பொருள்னு சொன்னேன். தாய்க்கு தலைமகன்னா நாலாம் இடம் தாயி. தாய்க்கு கர்மஸ்தானம் எத்தனாம் பாவம்? அது எந்த வீடு சார் வேகமாக சொல்லுங்கள் சார். நாலாம் இடம் மேசத்துக்கு நாலாம் பாவம் எது? அதுக்கு பத்து எது? மேசத்தில் எந்த கிரகம் உச்சம்? அப்போ தாய்க்கு தலைமக சூரிய உச்சமாக இருக்கா சார்? கரெக்டா? அப்போ தாய்க்கு தலைமகம் கரெக்டா? தகப்பனுக்கு இளைய மகனுங்கிறத கொண்டு வாங்க. காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் எத்தனை? அதுக்கு பத்தாம் பாவம். அது கண்ணி இளசா, அதனால தாய்க்கு தலைமக தகப்பனுக்கு இளைய மகன். கரெக்டா சார்? சார் அந்த காலத்தில் கொல்லி வைக்கிறத கூட மாற்றி வைக்கக்கூடாதுன்றிருக்கிறாங்க. சரியா? இதெல்லாமே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான், எங்கேயும் தப்ப முடியாது. நீங்கள் ஆறாம் இடம் என்பது ஆறாம் இடம், காலச்சக்கரத்துக்கு ஆறாம் பாவம், அது கன்னி. அது கடனை குறிக்குதுங்களா சார்? அது கடனை குறிக்குதான? அது நோய் கடனை குறிக்குது. எட்டாம் பாவம் மரணம். அப்போ ஆறாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்துக்கு நேர்மையாக இருந்தால் கரெக்டாக வாழ்ந்தால் நீங்கள் நீதியாக வாழலங்கிறதுக்காகத்தானே துலாத்தை கொண்டு போய் சென்ட்ரலில் வச்சுருக்காங்க, தேராசை வச்சுக்கிறீங்க. இப்படி இருக்கணுங்கிறாங்க அவங்க. நீங்கள் இந்த ஆறாம் பாவம் வந்து கன்னி வீடு பார்த்தீங்கன்னா நெற்கதிர்னு சொல்லுவாங்க. நெல் ஒரு பெண் வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பெண்களெல்லாம் அடங்க மாட்டாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா? நான் அப்படி தான், நான் இப்படி தான் நடப்பேன், நான்லாம் யாருக்கு தலைகுமியவே மாட்டேன் அப்படி இப்படின்னு அந்த பெண்களெல்லாம் ரொம்ப சட்டமாக சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பத்து முறை வயக்காட்டு கூட்டிருப்போங்க. கதிர் நிமிந்து அது தலைகுமிஞ்சு நிற்கும், அதை பார்த்ததுன்னா அந்த அம்மா தலைகுமிஞ்சிடும். எப்படி? நீங்கள் தலை குமிஞ்சிருக்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த செல்போனு குமிஞ்சு இது பார்க்குறாங்கல்ல தலை குமிஞ்சு. இதுக்கு இது வே இதுக்கு ஒரு பத்து செகண்ட் எச்சா வருதுங்க சார். செல்போனு பேசுறதுக்கு தான் வந்துச்சு, கரெக்டுங்களா? செல்போன் வந்ததுக்கப்புறம் யாருமே யாரு கூட பேசுறதில்ல, அவங்கவுங்களே பேசிக்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு மூளைக்கு போயிடுறாங்க. எனக்கு சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுருக்கிறது அத்தனை பேர் கிளைண்ட்டு நல்லா இருக்கும்னு சாமியோட கருவறைகளை கொண்டு போய் ஃபோனை கொண்டு போய் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துருங்க. அந்த செல்போன் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க கோயிலுக்கு போனீங்கன்னா. என்ன சார்? என்ன சார்? சார் சாமி பாதத்தில் நம்மளே வச்சு எடுத்துகிட்டு வாங்க போதும், நம்ம கும்பிட்றமெல்லாம் அங்கேயே வைங்க. இந்த செல்போனில் இருக்கிறவங்க 3000 பேர் இருப்பாங்க, இந்த 3000 பேர் நல்லா இருக்கும்னு வேண்டுங்க. எண்ணம் சார் பிரதிபலன் போயிருங்கிற நான், புரியுதுங்களா சார்? வீட்டில் இல்லை, கோயிலுக்கு போகிறீங்க. எனக்கு அர்ச்சனை பண்ணு, உனக்கு அர்ச்சனை பண்ணுன்னா சொந்தக்காருக்கு பண்ணலாம். நீங்கள் ஜோசியர், நம்ம கிளைண்ட்டு நல்லா இருந்தால் தான் நமக்கு 2 பணம் வரும். அப்போ அந்த கிளைண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணோன்னா இந்த செல்போனில் இருக்கிற அத்தனை ஜீவன்களும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கிட்ட சொன்னீங்கனாலே பிரபஞ்சம் எடுத்துக்கு. உங்கள் மனசு நல்ல மனசுன்னு தெரியுமா தெரியாது சார்? குழந்தைகளுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அதனால நல்லா படிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா?
அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய மெமரி ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறத ஒரு கம்ப்யூட்டரில் கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த மெமரி ஒருத்தருக்கு தானமாக கொடுக்க சொல்லிட்டு புது மெமரி வாங்கி கொடுங்க. மெமரி நல்லா வருமில்ல? சரி, யோசிக்கிறீங்க, புரியல. இவங்களை கொஞ்சம் கடத்தி விட முடியாது. இங்கே வந்து பூராட நட்சத்திரமாக இருக்குது அந்த பக்கம். ஏன்னா பூராட நட்சத்திரம் அப்படி தானே இருக்குது. பூராட நட்சத்திரம் சாராயம் சதயம், சதயம் வந்து சார் சதய நட்சத்திரக்கார் வீட்டில் காசு வரணும்னா என்றைக்கு அவங்க வீட்டில் சாராய பாட்டில் போட்டு போகிறாங்களோ அன்னையில இருந்து காசு வந்துடும். சதயத்துக்கு மட்டும் அங்கேதான் உட்காந்து எல்லா வீட்டுக்கும் எங்கேயாவது வந்து உட்காந்து குடிக்கலான்னு போவாங்க. கரெக்டாக சதை வீடு வந்து அப்படியே பார்ப்பாரு, அங்கேயே உட்காந்துக்குவார். சதை வீட்டில் காலையில் வாருங்க, பாட்டில் கிடக்குதுன்னு கேளுங்க ஆராதரே. சதையா சார், சதய நட்சத்திரக்கார வீட்டில் அப்படியே போகும்போது பார்ப்பாரு, தம்பி மாப்பிள்ள இது இடம் நல்லா இருக்குது இங்கேயே உட்காரு. உட்காந்துருவாங்க, உட்காந்து குடிச்சிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஓரமாக போட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு, அங்கேயே போட்டுருவார். அதுலேருந்து அவர் காசு வர ஆரம்பிச்சிடும். சதய நட்சத்திரக்கார வீட்டில் பாட்டில் போட்டான் சார், ராகு வந்து போகம், புரிஞ்சுதுங்களா? அதுக்கு மேலே போகம் அது. இன்னொரு விஷயம், அந்த கும்பராசிக்கார் வீட்டில் குபேரன் பிறந்தது. எப்படி குபேரன்? ராகு பெரும்பணம், புரிஞ்சுதுங்களா? அதனால் அந்த வீட்டில் போகத்துக்கு அதிபதியான பாட்டல் போடுறாங்கன்னு தெரிஞ்சாலே சுக்கரன்னா சுகபோகம், அமௌண்ட் காசு வந்துரு. அவர் அங்கே தானே குடிக்கிறாரு. சும்மா நீங்கள் இது கேட்டுட்டு போய் அங்கே இருக்கிற பார்ல இருக்கிற கொண்டது வீட்டில் போடுறாதீங்க, அது இயற்கையாக நடக்கணும். ஆ, இயற்கையாக நடக்கணும். இன்னும் ஆமாம், அப்படி இல்லைன்னா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஒரு பரிகாரம், ஒரு சின்னதாக ஒரு மது வாங்கி ஒரு ஓட்டை போட்டு வீட்டு மேலே எங்கேயாவது ஒரு அல்மாரி செல்ஃப் மேலே லைட்டாக அந்த ஸ்ப்ரெட்டு மட்டும் மேலே வர மாதிரி வந்தால் காசு வந்துக்கிட்டே இருக்கும். அதை லைட்டாக ஓட்ட போடணும். ஆமாம், லைட்டாக போடணும். அப்படியே ஸ்ப்ரிட்டு வெளியே வந்துச்சுன்னா சதய நட்சத்திரக்காரத்து அது பொருந்து. மற்றவங்க வாங்கி வச்சுருந்தீங்க கோபம் தான் குடிச்சு போட்டு மறுபடியும் வெளியிடுவாங்க. ஏனுங்கம்மா, அவங்க வீட்டில் பாட்டில் கிடக்குதுன்னு பாருங்க, கொடுத்து போடுறாங்களாங்க. இல்லை, ஒரு ஹோல்ஸ் போட்டு அவங்க வைக்கிறதுலேருந்து காசு வரும். பழக்கத்தை கொண்டு வந்துட போகிறாங்க. சதய நட்சத்திரக்காரங்கம்மா, உங்களுக்கு வராது சார், அவருக்கு தானே வரும். அதாங்க, லைட்டாக அந்த ஸ்பிரிட்டு இருக்கணும் சார். ஒன்றும் வேண்டாம், நல்லா யோசிச்சு பாருங்க சார். அந்த சதய நட்சத்திரமே போகமா? போகத்துக்கு அதிபதி தானே அது. குபேரன் பிறந்த நட்சத்திரமா? சுக்கரன்கிறத மது. அது ஏன் அதை இயக்கிக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் சதையோ அதெல்லாமே இந்த கருப்பராயன் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வாங்கி வச்சு சாயம்படுறாங்களா இல்லையா வீட்டில், அது ஏமாந்து அந்த வீட்டில் சதயம் இருக்கும். அதுலேருந்து அந்த கும்பிட்டதுலேயே நல்லா இருக்குதுப்பாங்க. ஆனால் வச்சது இதனால தான், பார்த்துக்குங்க சார், புரியுதா? வச்சு சாமி கும்பிடுவாங்க, அந்த வீட்டில் சதயம் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் அவர் இறந்து போனவர் கொஞ்சம் குடிப்பாரப்பா, அதனால கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அதுலேருந்து அது ரெடி ஆகிடும். ஆ, வேறு எதுக்கும் பொருந்தாது. ஐ, அது மட்டும் போகிற சதயத்துக்கு மட்டும்தான். குபேரன் காசு எங்கே இருக்குதுங்க? அவிட்டத்துக்கெல்லாம் வராது சார். நல்லா யோசிங்க சார், சதய நட்சத்திரக்காருக்கு, சதய நட்சத்திரக்காருக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன? பூரட்டாது. யார் பிறந்த நட்சத்திரம்? அப்போ குபேரன் பிறந்த நட்சத்திரமா? அப்போ சதய நட்சத்திரக்காருக்கு குபேரனுடைய படம் வச்சா அவர் காசு வருமா வராதா? ரெண்டாவது நட்சத்திரம். இன்னொரு விஷயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பிட வச்சு ஒரு நாள் அவங்கள தங்க வச்சு உரமனை மாதிரி கவனித்து தாட்டி விட்டிங்கன்னா அன்னையிலேருந்து காசு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு. ய
ஐயா எல்லா நட்சத்திரத்துக்கும் அவங்கவுங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை கண்டினியூ பண்ணுங்க சார். நேற்றுக்கு முந்தா நாள் நான் பூர நட்சத்திரம் சார், நான் பூர நட்சத்திரம், எனக்கு என்ன நட்சத்திரம் பொருந்து? காசு வர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்தோட பலம் என்ன? மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழம் உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்தது. நான் ஐயப்பன் கோயிலில் போய் மாதுளம்பழம் ஒரு கிலோ வாங்கிட்டு போய் சாமிக்கு பூஜை பண்ணி ஒரு பழத்தை ஐயப்பனுக்கு வச்சுட்டு மீதி நாலு பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று கோயிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டா ஆஃபீஸ்க்கு வரும்போது நாலு காசு கிடைக்குது. அப்போ வேலை செய்த இல்லையா சார்? நல்லா யோசிங்க. அதுக்கு தான் அப்பளை நான் சொன்னேன், உங்கள் பேரில் நட்சத்திரம் வச்சுருக்கீங்க, அந்த பேரில் நீங்கள் நட்சத்திரம் வச்சுருக்கிறீங்க. சரி, அஸ்வினின்னு ஒரு பேராம்மா? முதல் நட்சத்திரம் அஸ்வினிக்கு என்னம்மா அந்த கூங்கா சாங்கா என்ன வருது? சேசுவா சே சூசா சே. எது அஸ்வதி நட்சத்திரம்? சரி, அஸ்வதி நட்சத்திரம் அதிபதி யாருங்கம்மா? சரி, கேது. இந்த சூசா சேங்கிறது வந்து அஸ்வதி நட்சத்திரப்படி தான் வருது, கரெக்டுங்களா? அப்போ அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பெயர் பேர் வச்சிட்டீங்க, நட்சத்திர பேர் வச்சிட்டீங்க. இந்த நட்சத்திராதிபதி இப்போ யார்? ரைட்டு. கேது எங்கே நீசம் ஆவார்? இப்போ சுகன்யான்னு வச்சிட்டீங்க, சூசா வந்ததுனால சுகன்யானே பேர் வச்சிட்டீங்க சார். ராகு கேது விருச்சிகத்தில் உச்சம், நீசம் எங்கே ஆகும்? வெரி குட். ரிஷபத்தில் வந்து சேசுன்னு வச்சிட்டீங்க, அப்போ சுகன்யான்னு ஒரு பேர் இருக்குது, சுகன்யாவுக்கு அஸ்வதி நட்சத்திரம் வருது. அந்த பெயராதிபதி கேதுவே நீசமாயிட்டு அந்த பேர் வேலை செய்யுமா? ஆ, அவ்வளோதான் சார். இப்போ புரியுதா? உங்களுடைய பெயர் எந்த பேரோ அந்த பேருக்குண்டான அதிபதி வந்து நீசமாயிட்டார்னா அந்த பேர் விளங்காது. இங்கிலீஷில் சேர்த்துக்கிறாங்க எஸ்எம்எல்லாம். நான் சொல்கிறது சூரியன். இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க, சுப்பிரமணிங்கிறவர் என்ன கடவுள், சிவராஜுங்கிறவர் என்ன கடவுள், இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள வந்தால் சண்டை வந்துடும் இல்லைங்க. சூரியனும் சிவன் செவ்வாய்ங்கிறது முருகன், அப்படும் மகனும் சண்டை. எப்போ இருந்து சண்டை? அது இந்த ஞானப்பழத்தை சுற்றி வரும் சண்டை. அப்போ இவங்களது யாரோ ஒரு பேரை மாற்றினா தானே இவங்க ரெண்டு பேரும் உண்மையாக நல்லா இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் நான் முருகன் தான் வைப்பேன்னா, இவன் நான் ஜீவன் தான் வைப்பேன்னா காலத்துக்கும் சண்டை தானே? இது எப்போ மாற்றுவீங்கன்னு கேட்குறேன். சரி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நீங்கள் என்ன சொன்னீங்க? முருகனோட பேரா? அவர் பேர் என்ன? சுப்பிரமணி. சுப்பிரமணியோட கடவுள் யார்? முருகன். முருகனுக்கு அதிபதி செவ்வா. சரி, அவரோட ஜாதகத்தில் செவ்வா நீசமான அந்த பேர் நல்லா இருக்குமா? அப்போ பெயராதிபதி நீசமாகி போச்சல்ல, அப்போ நீங்கள் மாற்றி வைங்கன்னு சொல்கிறேன் சார். தலையெழுத்தை மாற்ற முடியாது, பெயர் எழுத்தை மாற்றலாமல்ல. ஆ சார், தலையெழுத்து என்னமோ பிரம்மன் படைச்சது, தாயுடைய கருவில் உருவானது உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் வந்து எது நல்ல விஷயமோ அதை எடுத்து பேர் புகழோடு வாழணும்னு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? பேர் புகழோடு வாழன்னு சொன்னதே உங்கள் பேர் புகழோடு இருக்கணும் இல்லைன்னு. ஆ, பெயரும் புகழும் வாழணும்னா உங்கள் பெயர் புகழாக இருக்கணும்னா பெயர் நல்லா இருக்கணுமில்ல சார். ஒரு கடவுளுக்கு காவலாளி யார்? கடவுளுக்கே காவலாளி. எல்லாருமே கடவுள், அவர் காவலாளி யார்? கடவுளுக்கு காவலே பூட்டு சாவின் தானே சார். கடவுளுக்கு காவலாளி யார்? கதவு தானே காவல். எல்லாத்தையும் விட்டு போட்டு போறீங்க, நகை நட்டு எல்லாம், யார் காவலா இருக்கிறா? கதவை பூசாரி காவலா இருக்கிறார். பூட்டு சாவி, நான் பூசாரின்னு அது கேட்டுச்சு. பூட்டு சாவி தானுங்கம்மா? கரெக்டு. கடவுளுக்கு காவலாளி கதவு நிலவும் தான், கரெக்டுங்களாம்மா? பூட்டு சாவியும் தான். இந்த சாவி இல்லாமல் கதவை திறந்து வச்சிருந்தா அவர் ஐயர் நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ கடவுளுக்கே காவலாளி, கதவில் பூட்டு சாவின்தான்னா நம்ம ஜாதகத்துக்கே காவலாளி நம்ம பெயர் தானே சார். பேர் எழுதாமல் ஒரு பத்து ஜாதகம் கொடுத்து வைங்க, நான் யாருக்கு பார்க்குறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ பெயர் இருந்தால் தானே பார்க்க முடியும்னே. இப்போ சொல்லுங்க, சரியா? பெயர் எழுத்து மாற்றலாம் இல்லைங்கண்ண சார். நீங்கள் எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா வேலை செய்தோ கடைசிக்கு நீங்கள் அந்த பேரும் கூட வச்சுட்டு போகலாம். ஏன்னா அந்த கிரகம் உயிர் வாழுது, நீங்களும் உயிர் வாழ்கிறீங்கல்ல. புரிஞ்சுங்களா? இந்த அங்கேயும் அப்படி தானே சொல்கிறாங்க, புரிஞ்ச உங்களுக்கு? அப்போது ஒரு ஜாதகத்தில்
நம்ம பெயராதிபதி நேசமானால் அந்த பெயரை மாற்றணும், ஏதோ ஒரு வழியில் மாற்றி கொண்டு வாங்கன்னு. இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரிய நேசம், அவர் சிவராஜன் பேர் வச்சுக்கிறாரு, அந்த பேர் நல்லா இருக்குமா? ஆனால் ஜாதகத்திலேயே சூரியன் கெட்டு போயிட்டாரு. அவர் கெட்டு போனவருக்கு அந்த பேர் வச்சு 1008 தடவை அர்ச்சனை பண்ணாலும் அது வேலை செய்யுமானு கேட்குறார். கரெக்ட். அப்போ நீங்கள் மாற்றினா தானே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பரிகாரம் தானேங்கம்மா. அப்போது நாம் கல்யாணம் பண்ணும்போது நம்மளோட மனைவிக்கும் கணவனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சரியான பேர் இல்லைன்னா அதுவே பொருத்தம் இல்லையில்ல சார். அந்த காலத்தில் பேர் பொருத்த அப்படி பார்க்கல, இப்படி பார்த்துருக்காங்க. இவரோட பேருக்கு அந்த ஜாதகம் பொரு அந்த பேர் பொருந்தணும். இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க, பெயர் பொருத்த நல்லா இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ராமர் சீதை மாதிரிங்கிறதெல்லாம் கான்செப்ட் வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரம் நான் பூர நட்சத்திரமாக இருக்கிறேன், எனக்கு உத்தர நட்சத்திரம் பொண்டாட்டி கிடச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணலேருந்து காசு வருமா? அதில் என்ன பேர் வந்தாலும் கூப்பிட கூப்பிட காசு தர வரும். எழுதினாலும் ஒன்று தான், கூப்பிட்டாலும் ஒன்று தான், இதான் பேர். புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்கள் ரெண்டாவது நட்சத்திரம் யாருக்கு எந்த பொருத்தம் வேணுமோ அந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை நீங்கள் காலையில் காலையில் அதை எழுத எழுத அந்த கடவுளை காசு வரும். 108 தடவை நான் காலையில் எழுந்திரிச்சு டைம் இருந்தால் சாமியே சரணமையப்பா, 108 தடவை சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, 108 தடவை எழுதுனா இந்த 108 அர்ச்சனை இங்கே நான் பண்ணிட்டேன் இல்லைங்க, ஐயப்பனை நான் கூப்பிட்டேன், ஐயப்பனோட வேலை என்ன, எனக்கு ரெண்டாவது நட்சத்திரம், ஏதோ ஒரு வழியில் விட்டு போன காசு வரும். ஐயா புரியுதா?